हेलो फ्रेंड्स इनकी वीडियो सिनिमा न्यूज पत्ती दा पाक पोरो பாக்கியலட்சுமி சீரியல் தான் தற்போது வந்து விஜய் டிவி நம்பர் ஒன் சீரியல் பாரதி கண்ணம்மா டூ சீரியலுக்கு வந்து அதிகமாக ரசிகர்கள் வந்து வரவேற்பு கொடுக்காத நிலையில் தற்போது விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியல் தான் ஒரு சுமாரான ரேட்டிங்கில் வந்து வந்துட்டுருக்கு. விவாகரத்து செய்த பின்பும் கோபி மற்றும் பாக்கியா வந்து ஒரே வீட்டில் இருக்கிறனால இப்போது நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காட்சிகள் தொடர்ந்து பரபரப்பாக வந்து சீரியல் ஓடுறதுக்கு வந்து ரீசனாக இருக்குது. பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சுட்டு வர்ற நடிகர் நடிகைகள் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படி இப்போ பார்க்கலாம். சீரியலில் ரீசெண்டாக என்ட்ரி கொடுத்த நடிகர் ரஞ்சித் தான் எல்லாரையும் விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்களாம். ஹீரோயின் பாக்கியலட்சுமியாக நடிச்சுட்டு வரும் சுஷித்ரா ஒரு நாளைக்கு ஷூட்டிங்க்கு 15,000 ரூபா சம்பளமாக வாங்குறாங்களாம். வில்லன் கோபி ரோலில் நடிக்கும் சதீஷ்க்கு வந்து 12,000 ரூபாவும் ராதிகா நடிக்கும் ரேஷ்மாவுக்கு 12,000 சம்பளமும் தர்றாங்க. செலியன் ரோலில் நடிக்கும் விஷாலுக்கு வந்து 10,000 ரூபாவும் ஜெனி திவ்யா கணேஷ்க்கு 10,000 ரூபாவும் ஒரு நாளைக்கு சம்பளமாக தர்றாங்க. இனியாவுக்கு 8,000 ரூபா சம்பளமாக தர்றாங்க. அடுத்த சினிமா நியூஸ் பார்த்தீங்கன்னா நடிகை தமன்னாவை பற்றி இந்திய சினிமாவில் பல மொழி படங்களில் வந்து நடிச்சுட்டு முன்னணி நாயகியாக வரம் வர்றவங்க தான் வந்து நடிகை தமன்னா. இவர் வந்து படங்களில் நடிப்பதை தாண்டி வெப் தொடர்கள்லையும் வந்து அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராங்க. அவரது நடிப்பில் வந்து ஜி கர்தா, லஸ்ட் ஸ்டோரி 2 ஆகிய வெப் தொடர்கள் வந்து வெளியே இருந்தன. தமன்னா இதுவரை இல்லாத வரைக்கும் தற்போது அளவுக்கு மீறிய ஆபாச காட்சிகளில் நடித்து அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. படுக்கையறை காட்சியில் வந்து அதிக நெருக்கமாகவும் மூத்த காட்சிகள் என நடிக்க சமூக வலைதளங்களில் இது குறித்து பேச்சுக்கள் வந்து அதிகமாக பேசப்படுது. லஸ்ட் ஸ்டோரிஸ் 2 வெப் தொடரில் ஆபாசமாக நடிக்க நடிகை தமன்னா வந்து ரூபாய் 7 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கியிருப்பதாக தகவல் வந்து பரவி இருக்கு. வழக்கமாக ஒரு படத்துக்கு நடிகையே தமன்னா வந்து 5 கோடி தான் வந்து சம்பளமாக வாங்குவாங்களாம். அடுத்த சினிமா நியூஸ் வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, பகத் பாசில், கீர்த்தி சுரேஷ் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் மாமன்னன். கடந்த வாரம் வெளிவந்த இப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து அமோக வரவேற்பு பெற்று வெற்றியடைந்துள்ளது. உலகளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பல சாதனைகளை படைச்சுள்ளது. இந்த நிலையில் உலகளவில் கடந்த 8 நாட்களில் வந்து ரூபாய் 52 கோடிக்கு மேலே மாமன்னன் திரைப்படம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. அதே போல் தமிழகத்தில் மட்டும் எவ்வளோ வசூல் செய்துள்ளது தெரியுமா? தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. தமிழகத்தில் மட்டும் சுமார் 40 கோடி வரை வசூல் செய்து இதுவரை உதயநிதியின் திரை வாழ்க்கையில் எந்த திரைப்படமும் செய்யாத வசூல் சாதனையை மாமன்னன் செய்து என்னங்க இந்த சினிமா மறக்காம குட்டி இன்ஃபர்மேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.